பெட்டு வந்து ஹியூமனை விட எனக்கு ரொம்ப மரியாதை மதிப்பு அவங்க மேலே. அவங்களோட லவ் வந்து உண்மையிலேயே வந்து அதுக்கு அளவே கிடையாது. ஃபுட் அலர்ஜி இருக்கலாம், சிலது ஃப்ளோர் கிளீனர் அலர்ஜி இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய அலர்ஜிஸ்னால ஃபஸ்ட்டு டாக்ஸுக்கு காட்டுறது கேட்ஸுக்கு காட்டுறதே வந்து காது இயர் இன்ஃபெக்ஷனை வச்சு தான் காட்டும். எனக்கு வந்து ஐ ஹாவ் அ பெட் டெடின்னு பேர். அவன் வந்து எப்படின்னா வந்து ஈஸ் அ பிளைண்ட் ஃப்ரம் த 8 months அவன் பிளைண்டு, ஆல்மோஸ்ட் நவ் இஸ் 13 years old. யாராக இருந்தாலும் வந்து அவங்கள விட எனக்கு அவன் கொஞ்சம் ஜாஸ்தி. அப்படி தான் நான் இருப்பேன். ஸோ ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் அவன் தான் டாப்பில் வருவான். ஹாய் எவ்ரிவன், நான் வந்து சித்ரா. ஐ எம் ரன்னிங் அ பெட் க்ரூமிங் ஸ்டுடியோ இன் அண்ணாநகர் சென்னை. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரிட்டி பாஸ் பெட் க்ரூமிங் ஸ்டுடியோன்னு ஃபார் த பாஸ்ட் 5 years ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி போயின்ட்டுருக்கு, குட் சர்வீஸுன்னு ஃபீட்பேக் கிடச்சிருக்கு. சி பேசிக்கலி வந்து ஐ வாஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப் ஃபஸ்ட்டு ஃபார் த பாஸ்ட் சோ மெனி இயர்ஸ். எனக்கு வந்து ஐ ஹாவ் அ பெட் டெடின்னு பேர். அவன் வந்து எப்படின்னா வந்து ஈஸ் அ பிளைண்ட் ஃப்ரம் த 8 months அவன் பிளைண்டு, ஆல்மோஸ்ட் நவ் ஈஸ் 13 years old. அவனை வந்து ஈஸ் அ லாஸ் ஆப்ஸோ. ஸோ அதனால் வந்து அவனை வந்து நான் வந்து க்ரூமிங்க்கு வந்து 4 months கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ அப்போ போகிறப்போ வந்து நல்ல சர்வீஸ் கொடுக்கணும் பெட்ஸுக்குன்றது எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. நிறைய கேட்டிருக்கேன், நிறைய க்ரூமிங் ஸ்டுடியோஸில் இதெல்லாம் கேட்டிருக்கேன். பட் அவங்கெல்லாம் வந்து பிஸ்னஸாக பண்ணுறதுனால அவங்களால எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோதான் கொடுக்க முடிஞ்சுது.
பட் இது வந்து எனக்கு வந்து இது வந்து பேஷன். எனக்கு வந்து எங்கள் ஃபேமிலியிலே எல்லாருக்குமே பெட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி வந்து ரொம்ப கேர் எடுத்து பார்க்கணும்னு நினைப்போம். ஃபேமிலிலேயும் என்கரேஜ் பண்ணாங்க, எஸ் அஃப்கோர்ஸ் நீ ஸ்டார்ட் பண்ணலான்னு. ஆம்பிஷன்ஸ்லாம் இதில் கிடையாது, அவங்களுக்கு நல்ல சர்வீஸ் கொடுக்கணுன்றது மாத்திரம்தான் இருந்தது. அதை இப்போ வரைக்கும் நல்லா பண்ணிகிட்டு இருக்கேன்னு தான் நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்னது தான் அது, நிறைய வந்து மைனஸ் நிறைய பார்த்துருக்கேன் நான் ஃபார் த பாஸ்ட் 12 இயர்ஸ். இந்த இது இது இட்ஸ் அ வண்டர்ஃபுல் இண்டஸ்ட்ரி. ஏன்னா இதில் வந்து எப்போவுமே இதில் வந்து 2-3 விஷயங்கள் நல்லது இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விதம் வந்து பார்த்திங்கன்னா பெட்ஸுக்கு நம்ம நல்லது பண்ணுறோம் ஒரு விதம், இன்னொன்று இதை வந்து ப்ரொஃபஷனாக எடுத்துட்டு இதை சம்பாதிக்கணும்னு நினச்சாலும் இது இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஃபீல்டு. ஆனால் வந்து என்னோடய இதில் மாத்திரம் க்ளென்லினஸ்க்கு ப்ரையாரிட்டி கண்டிப்பாக 100% இருக்கணும்னு எதிர்பார்ப்பேன். தென் வந்து ஹைஜீன் வந்து எந்த விதத்துலேயும் குறையக்கூடாதுன்னு பார்ப்பேன். தென் என்னோடய க்ரூமர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பேஷனேட்டாக இருக்கணும் பெட்ஸ் கிட்டன்றது கண்டிப்பான எதிர்பார்ப்பு எனக்கு. எத்தனை க்ரூமிங் நடந்தாலும் எங்கள் ஸ்டுடியோவில் கொஞ்சம் கூட அந்த ஸ்மெல் இருக்காது, ஆர்டர் இருக்காது. தென் வந்து பார்த்திங்கன்னா வந்து உடனே ஒரு பெட்டு முடிஞ்ச உடனே க்ளீன் பண்ணிவிட்டு தான் அடுத்தது எடுப்போம். அந்த மாதிரியெல்லாம் வந்து ரொம்ப ப்ரையாரிட்டி பார்க்குறோம். காஸ்டிங்கை பொறுத்தன வரைக்கும் வந்து பேசிக் க்ரூமிங் வி ஹாவ் 3 types ஆஃப் க்ரூமிங். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெகுலர் க்ரூமிங் இருக்குது, தென் வந்து பேசிக் க்ரூமிங் இருக்குது, தென் வந்து வி ஹாவ் அ ஃபுல் க்ரூமிங். ஸோ ரெகுலர் க்ரூமிங்கில் பார்த்திங்கன்னா வி ஹாவ் ஒன்லி பாத் அண்ட் ட்ரை வரும், அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் கலோன் வரும், அவ்வளோதான். பேசிக் க்ரூமிங்கில் பார்த்திங்கன்னா பாத் வரும், நெயில் கிளிப்பிங் வரும், டீத் ப்ரஷிங் வரும், இயர்ஸ் கிளீனிங் வரும், ஆனல் கிளாண்ட் கேர் வரும். தட்ஸ் அப்பான் யுவர் ரெக்வஸ்ட். நீங்கள் வேணும்னு கேட்டோம்னா கேட்டிங்கன்னா நாங்கள் பண்ணித்தருவோம். தென் பார்த்தீங்கன்னா வந்து பாப்பேட்ஸ் கிளீனிங் வரும், பா மசாஜ் வரும், தென் வந்து டெய்ல் ஷேப்பிங் வரும், ஃபேஸ் ஷேப்பிங் வரும். இது நான் சொல்கிறது ஹேரி ப்ரீட்ஸ்க்கு. ஸோ மீன்ஸ் சிச்சூஸ், லாசாப்ஸூஸ் அந்த மாதிரி, பாமரேனியன்ஸ் அந்த மாதிரி ப்ரீட்ஸ்க்கு சொல்கிறேன். தென் இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் சானிட்டரி ஷேவ், சானிட்டரி பார்ட்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணுறது, அது எல்லாமே இதில் இருக்கும். அது தவிர பார்த்திங்கன்னா ஹேர் கட் எல்லாரும் கேட்க மாட்டாங்க. நிறைய பேர் வந்து முடியை வளர்க்கணும்னு தான் பார்ப்பாங்க, ஏன்னா அதுக்கு தான் அந்த ப்ரீடை ஸ்பெசிஃபை பண்ணி வாங்குறாங்க. அப்படி இன்கேஸ் அது வேண்டான்னு மெயின்டைன் பண்ண முடியல, ரொம்ப சிக் ஆகிறது அப்படின்னாங்கன்னா வேணும்னா பப்பி கட் அளவு பண்ணலாம். எப்படி வாட் எவர் ஷேப் டிசையர் அது பண்ணலாம், அவங்களோட டிசையர் என்னவோ அதை பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒன்லி திங் வந்து அந்த கோட் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், அவ்வளோதான். தட் இஸ் கால்டு ஃபுல் க்ரூமிங். அதுக்கப்புறமா வந்து சிக்கு சில பேர் சொல்லுவாங்க சிக்கு இருந்தால் எனக்கு மொட்டையே அடிச்சிடுங்கன்னு சொல்லுவாங்க, எங்களால் பார்த்துக்க முடியலை அப்படியெல்லாம் சொல்கிறது இருந்தால் 0 cut போகும், இல்லைன்னா இன்ச் வைஸ் கூட எங்களால் பண்ண முடியும். எவ்வளோ கேட்குறாங்களோ அந்த மாதிரி அது அது கோட் சப்போர்ட் பண்ணித்தானே எங்களால் பண்ண முடியும். ஆல்ரெடி நான் சொன்னேன் உங்களுக்கு, நான் வந்து இது பேஷனில் ஆரம்பித்தது. அதனால் வந்து அதுக்கு என்ன ப்ரிகாஷன்ஸ் பண்ணணுமோ அதை பண்ணிட்டு நாங்கள் பண்ணுவோம், இங்கே அதையும் சேர்த்து பண்ணுவோம். ஏன்னா பிகாஸ் எல்லாருமே இப்படி மாட்டோம்னு சொன்னோம்னா அவங்களோட க்யூரை யார் பார்க்குறது, எல்லாமே பைசா கோஸ்டரும் பார்க்க முடியாது இல்லையா. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அதுக்கு என்ன க்ளீனிங் பண்ணணுமோ லாஸ்ட் அப்பாயின்மெண்ட்டாக எடுப்பேன் அவங்களெல்லாம். ஸோ 4:00 4:30 அது தட் இஸ் அவர் லாஸ்ட் அப்பாயின்மெண்ட் பிகாஸ் வீ க்ளோஸ் பை 5:30. ஸோ அதனால் வந்து 4:00 or 4:30 எடுத்துட்டேன்னா அந்த டைம் அவங்கள முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன க்ளீனிங் நாங்கள் பண்ணணுமோ அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கிளம்புவோம். ஸோ இந்த ப்ரிகாஷன்ஸ் எடுத்துகிட்டு நாங்கள் அதுவாக இருந்தாலும் நாங்கள் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா க்ரூமிங் இஸ் நாட் ஓன்லி வந்து பெட்ஸை அழகாக்குறது மாத்திரம் கிடையாது, அவங்கள கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுறது. எனி க்ரூமிங் ஸ்டுடியோவில் ஜென்ரலாக பண்ணுறது என்னென்னா பாத் பண்ணி ட்ரை பண்ணி நெயில் கட் பண்ணி எல்லாமே பண்ணி கொடுப்போம். ஸோ அதனால் எனி க்ரூமர்ஸ் அதை பார்ப்பாங்க, கண்டுபிடிச்சி சொல்லிடுவாங்க. டாக்ஸோட ஆர்டர் வருதுன்னா அதுக்கு ரீசன்ஸ் வந்து வெறும் வந்து அவங்க அழுக்காக இருக்காங்கன்னா மாத்திரம் ஸ்மெல் வருதுன்றது கிடையவே கிடையாது. அது ரீசன் என்னென்னா இயர் ப்ராப்ளமாக இருந்தாலும் ஸ்மெல் வரும், பல் ஏதாவது கெட்டு போயிருந்தாலும் ஸ்மெல் வரும். உங்களுக்கு வந்து க்ரூமிங்க்கு வர்றப்போ நாங்கள் இதை டீத் ப்ரஷிங் இயர்ஸ் கிளீனிங் எல்லாம் பண்ணுறதுக்கு காரணமே வந்து இதெல்லாம் பார்த்துடுவோம். நாங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துட்டு சொல்லுவோம், இயர் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா அவங்க ஓனர்கிட்ட சொல்லிவிட்டு பெட் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லிடுவோம், இந்த மாதிரி இயர் இன்ஃபெக்ஷன் இருக்குது டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கெல்லாம் செல்ஃப் மெடிசனாக நானே எதுவும் சொல்ல முடியாது. ஒரு இயர் இன்ஃபெக்ஷன் ஒரு காரணத்தினால இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் அலர்ஜி இருக்கலாம், சிலது ஃப்ளோர் கிளீனர் அலர்ஜி இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய அலர்ஜிஸ்னால ஃபஸ்ட்டு டாக்ஸுக்கு காட்டுறது கேட்ஸுக்கு காட்டுறதே வந்து காது இயர் இன்ஃபெக்ஷனை வச்சு தான் காட்டும்.
தே ஆர் வெரி ப்ரோன் டு அலர்ஜிஸ் ஃபுட் அலர்ஜிஸ் ஃபுட் அலர்ஜிஸ் என்னென்ன அவங்களுக்கு வரும்னா வீட் சாப்பிட்டா வரும் மில்க் சாப்பிட்டா வரும் தே ஆர் நாட் வெரி ஃப்ரெண்ட்லி வித் த மில்க் அண்ட் ஆல் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க மில்க் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் கார்த்தால ஒரு பவுல் மில்க் வைக்கலான்னு பட் தட் இஸ் நாட் குட் அவனுக்கு ஒத்துக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் எப்போ அவனுக்கு வந்து அலர்ஜி வர ஆரம்பிச்சிருதோ அது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு க்யூரே ஆகாமல் லைஃப் லாங் போயின்னு இருக்கும் அதை விட பெட்டர் நீங்கள் ஃபஸ்ட்டே இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுறது சிக்கி அவனுக்கு கடலை மிட்டாயெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் அந்த கடலை மிட்டாய் எல்லோரும் சாப்பிட மாட்டோம் பட் ஜென்ரலாக அந்த வெள்ளம் போட்டது கடலை மிட்டாய் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு வந்து நிற்பாங்க ஸோ அதனால் வந்து இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்கனாலே ஸோ அந்த மாதிரி பட்டர் மில்க் கொடுக்கலாம் அதுக்கு பதில் நீங்கள் அந்த மாதிரி கர்டு கொடுக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துடலாம் ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து ஐ திங்க் யூ கேன் கோ பை ஹோம் ஃபுட் ஃபார் தெம் பிகாஸ் எதுக்கு இதை சொல்கிறேன்னா வந்து ஆஸ் ஐ டோல்டு எனக்கு டெடி இருக்கான்னு டெடிக்கு வந்து ஃபார் த பாஸ்ட் 10 இயர்ஸ் நாங்கள் வந்து இந்த ட்ரை ஃபுட்டு தான் கொடுத்துட்ருந்தோம் ஆனால் இப்போ வந்து அவனுக்கு வந்து இஸ் 13 இயர்ஸ் நவ் அதனால் அவனுக்கு வந்து இப்போ வந்து லிவர் பிரச்சனை வந்ததுனால டாக்டர் சஜஸ்ட் பண்ணுறது வந்து ஹோம் ஃபுட்டு போங்கன்னு ஸோ ஆல் ஆஃப் அ சடன் இவ்வளோ ஃபியூ இயர்ஸ் கொடுத்த அப்புறம் அவங்கள மாற்றினோம்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அவங்க சாப்பிடாமல் அவங்க நம்மளுக்கு வந்து தர்ணா பண்ணுவாங்க அதனால் வந்து அதை விட பெட்டர் வந்து நம்ம கூடவே ஃபஸ்ட்டே கொடுக்கும்போதே ஒரு ஃபுட்டு ட்ரை ஃபுட் கொடுத்தீங்கன்னா அதர் ஃபுட்டு வந்து வீட்டோட ஃபுட்டு கொடுத்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் சேஃபு பெட்டர் ஸோ இது இதை அவாய்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு இது பெட்டுக்குன்னு இருக்கிற வந்து பெட் ஃப்ரெண்ட்லி ஃப்ளோர் கிளீனர்ஸ் இருக்குது அதை தான் யூஸ் பண்ணணும் அதை யூஸ் பண்ண முடியலை அது ரொம்ப விலை ஜாஸ்தியாக தோன்றதுன்னா உங்களுக்கு யூ கேன் கோ ஃபார் அ வென்லி வாட்டர் சால்ட்டு வேணால் கொஞ்சம் போட்டு அதை பண்ணலாம் அவ்வளோதானே தவிர மிச்ச பிரகாரம் அவனை எந்த ஃபுட்டு வேணால் கொடுக்கலாம் எது கொடுத்தாலும் ஒன்றும் ஆகாது அவங்களுக்கு என்னோடய லைஃப்லன்னு சொன்னீங்கன்னா நான் இது சொல்கிறது நிறைய பேருக்கு ஹர்ட் ஆகலாம் பெட்டு வந்து ஹியூமனை விட எனக்கு ரொம்ப மரியாதை மதிப்பு அவங்க மேலே அவங்களோட லவ் வந்து உண்மையிலேயே வந்து அதுக்கு அளவே கிடையாது அது என்ன எப்படி சொல்கிறது எனக்கு எனக்கு ஒரு பெட்டு வந்த அப்புறம் தான் எனக்கு அதை ரியலைஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன் நான் அவங்க என் லைஃப்பில் இருக்கிறது வந்து மோர் தேன் எனி ஹியூமன் யாராக இருந்தாலும் வந்து அவங்கள விட எனக்கு அவன் கொஞ்சம் ஜாஸ்தி அப்படி தான் நான் எடுப்பேன் ஸோ ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் அவன் தான் டாப்பில் வருவான் எனி ஸ்டுடியோ இதில் வந்து நான் கேட்டுக்கிறது எல்லாருக்கும் ஒன்றே ஒன்று இது வந்து ஒரு அனிமல் ஆக்டிவிஸ்ட்டுன்னு நினச்சிருந்தீங்கனாலும் பரவாயில்ல எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது ஆனால் வந்து ரொம்ப க்ளீனாக நல்லா மெயின்டைன் பண்ணி அவங்களுக்கெல்லாம் நல்ல கேர் கொடுங்கன்னு மாத்திரம்தான் கேட்குறேன் இதுக்கு ஒன்றும் ப்ளூ கிராஸில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது நான் எந்த இதுலேயும் இல்லை நான் அப்படியே தான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஆஸ் அ பெட் ஓனர் பெட் லவர் அப்படி சொல்கிறேன் நான் உங்ககிட்ட ஸோ முடிஞ்ச அளவு ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணி அவங்கள நல்லா கேர் கொடுத்து பார்த்துக்கோங்க அவ்வளோதான்